வெப்பம் விளைவு இது மற்றொரு முறையில் சீபெக் விளைவு அப்படின்னு சொல்றாங்க என்ன இதை கண்டறிந்த அறிவியலறிஞருடைய பெயர் சர் தாமஸ் ஜோஹன் சீபெக் என்பதா மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு ஆ ஒரு வெப்ப மாறுபாட்டை மின்னழுத்த மாறுபாடாக மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வெளிப்பாடு சீபெக் தன்னுடைய மின் சுற்று வரைபடத்தை இங்கே பக்கவாட்டில் கண்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் நீங்கள் காண்பதை போல உருவாக்கினார் இருவேறு உலோகங்கள் இரு முனைகளும் இணைக்கப்பட்டு இருவேறு வெப்பநிலைகளில் வைக்கப்படும் பொழுது அந்த மின் சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை தோற்றுவிக்கப்படுவதை அவன் கண்டிருந்தான் எனவே சீபெக் விளைவுடைய அடிப்படை யாதனில் இரு வெவ்வேறு உலோகங்கள் அடங்கியிருக்கக்கூடிய மின் சுற்று ஒன்றில் சந்திகள் இரு வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கப்படும் பொழுது அச்சுற்றில் ஒரு மின்னியக்கு விசையானது தோற்றுவிக்கப்படுகிறது இந்த மின்னியக்கு விசை வெப்பநிலை மாறுபாட்டினால் தோற்றுவிக்கப்பட்டதனால் வெப்ப மின்னியக்கு விசை என்றும் அச்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் வெப்ப மின்னோட்டம் என்றும் இந்த இருவேறு உலோகங்கள் அடங்கியிருக்கக்கூடிய மின் சுற்றானது வெப்பமின் இரட்டை என்றும் இந்நிகழ்வு வெப்பமின் விளைவு அல்லது சீபெக் விளைவு என்றும் அறியப்படுகின்றது இதுதான் சீபெக் விளைவு எனக்கூடிய அதாவது வெப்பநிலை மாறுபாட்டை மின் அழுத்த மாறுபாடாக மாற்றக்கூடிய மிகச் சிறந்ததொரு கண்டுபிடிப்பு ஆகும் இந்த சீபெக் விளைவு எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னாற்றலை உருவாக்குவதற்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சில சமயங்களில் பசிபிக் பெருங்கடல் போன்ற பெரிய கடல் பரப்புகளில் மேல் பரப்புல யூ கேன் சி தி ஐஸ்பர்க்ஸ் அதாவது பனிப்படலங்கள் அல்லது பனிமலைகள் அதே கடலினுடைய அடிப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது சுடுநீர் ஊற்றுக்கள் ஓடலாம் இப்ப என்ன செய்யறாங்க ஒரு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சுடுநீர் ஊற்று வெப்ப சந்தியாகும் மேல இருக்கக்கூடிய பனிப்படலங்கள் குளிர்ச்சந்தியாக இருக்குமாறு ஒரு மின் சுற்று மின் வெப்ப மின் இரட்டை அங்கு நிர்மாணிக்கப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடாக வெப்பநிலை மாறுபாடு மாற்றப்பட முடியும் இது சீபெக் விளைவுடைய ஒரு சில இயல்பு வாழ்க்கை பயன்பாடுகளில் ஒன்று மேலும் தெர்மோபைல் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது வெப்பநிலையை அளக்கக்கூடிய கருவிகளிலும் கூட சீபெக் விளைவுடைய அடிப்படை பயன்படுத்தப்படுகிறது சரி அடுத்தது எங்க போறோம் பெல்டியர் விளைவு இந்த பெல்டியர் விளைவு என்னது சீபெக் விளைவுடைய மறுதலை மறுதலை என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி கான்வர்ட்ஸ் ஆஃப் தி சீபெக் எஃபெக்ட் அப்படின்னா வாட் டு மீன் அப்படின்னா ஏற்கனவே சீபெக் விளைவுல மற்றும் தாமிரம் மற்றும் இரும்பு போன்ற வெவ்வேறு உலோகங்கள் அடங்கிய ஒவ்வொரு வெப்ப மின்னரட்டையை பயன்படுத்தும் அப்புறம் என்ன செஞ்சோம் அதனுடைய இரண்டு சந்திகளையும் ஒன்று குளிர்ச்சந்தி இன்னொரு வெப்ப சந்தின்னு இருவேறு சந்திகளில் வைத்தோம் வைக்கும் போது என்ன உருவாச்சு ஒரு மின்னியக்கு விசை அதனால சுற்றில் என்னாச்சு ஒரு மின்னோட்டம் பாய்ந்தது அந்த மின்னோட்டத்துக்கு பேர் என்ன வெப்ப மின்னோட்டம் சரியா இப்ப பெல்டியர் விளைவுனா வேற ஒண்ணு இல்ல அங்க குளிர்ச்சந்தி வெப்பச்சந்திகளை நாம் நிர்மாணித்து மின்னோட்டத்தை வெப்ப மின்னோட்டத்தை பெற்றோம் இங்க அப்படி இல்ல வெப்ப மின்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியே புற மின்கலம் ஒன்றை இந்த சுற்றில் வெப்ப மின்னோட்டத்தில் இணைக்க சுற்றில் மின்னோட்டம் பாய மின்னோட்டம் பாயும் போது அந்த வெப்ப மின்னோட்டத்தினுடைய ஒரு சந்தி குளிர் சந்தியாகவும் மற்றொரு சந்தி வெப்ப சந்தியாகவும் மாற்றமடைகிறது அதாவது மின்னோட்டமானது பாயும் பொழுது ஒரு சந்தியில் வெப்ப ஆற்றல் உட்கவரப்படுகிறது மறு சந்தியில் வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுகிறது வெளியிடப்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் மதிப்பு உட்கவரப்பட்ட வெப்ப ஆற்றலுடைய மதிப்புக்கு சமம் The amount of heat energy absorbed is numerically equal to the amount of heat energy evolved என்ற கோட்பாடு அடிப்படை ஆகும் அப்போ இது நம்ம ஒரு சமன்பாடாக இருக்கிறதா height is directly proportional to I into T அப்ப height is equal to pi I T இந்த pi என்பது என்னவென்றால் பெல்டியர் குணகம் என்று அறியப்படுகிறது சரி சார் அடுத்தது இதுல வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னா மிக முக்கியமான மூன்றாவது ஒன்று தாம்சன் விளைவு என்பது இப்ப தாம்சன் விளைவு அப்படின்னா என்ன சார் வேற ஒண்ணு இல்ல ஒரே கடத்தி இங்க வெப்ப மின்னரட்டைக்கெல்லாம் வேற கிடையாது ஒரே ஒரு கடத்தி சரி அந்த கடத்தியில் என்ன செய்யறாங்க மையத்தில் கடத்தின் மையத்தில் வெப்பம் ஏற்றப்படுகிறது படத்தில் காட்டியுள்ளவாறு கடத்தின் மையத்தில் வெப்பம் ஏற்றப்பட்டது என்ன அர்த்தம் சமச்சீராக வெப்பம் ஏற்றப்பட்ட கடத்தி அப்படி என்ன அர்த்தம் அந்த மையத்தில இருந்து 10 சென்டிமீட்டர் லெப்ட் 10 சென்டிமீட்டர் ரைட்ல ஒரு ரெண்டு தெர்மோமீட்டர்களை
வெப்ப மானிகளை நீங்க சுருக்கும் போது அவை இரண்டும் ஒரே அளவிலான வெப்பநிலை அளவை காப்போம். இப்ப என்ன செய்றீங்க, அந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டத்தை பாய வைக்கிறீங்க. அந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது கடத்தியின் ஒரு பகுதியில் வெப்ப ஆற்றல் வெளியிடப்படும், மறுபகுதியில் வெப்ப ஆற்றல் உட்கவரப்படும். ஒரே கடத்தியில இருவேறு உலகம் அடங்கிய அந்த சந்திகளில் ஒன்றில் வெப்ப ஆற்றல் உட்கவரப்பட்டு மற்றொன்றில் வெப்ப ஆற்றல் வெளியிடப்படும் என்று பெல்டியர் விளைவு. ஒரே கடத்திதான், அந்த கடத்தியினுடைய ஒரு பகுதியில் மின்னா வெப்ப ஆற்றலானது வெளியிடப்பட்டு மறுபகுதியில் வெப்ப ஆற்றல் உட்கவரப்படுமையானால் இந்த நிலை இந்த விளைவுக்கு பெயர் தாம்சன் விளைவு என்று அழைக்கப்படும். அப்போ எடக்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெப்ப ஆற்றலானது, அதாவது உட்கவரப்பட்டு வலக்கை பக்கத்தில் வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுமையானால் அது நேர்குறி தாம்சன் விளைவு. காற்றாக அமையமானால் அது எதிர்குறி தாம்சன் விளைவு. சார், வெப்ப ஆற்றல் வெளியிடப்படவும் இல்லை, வெப்ப ஆற்றல் உட்கவரப்படவும் இல்லை, அந்த ரெண்டு வெப்பநிலை மாறிகளுமே எப்பவும் போல மின்சாரம் பாயும் போதும் சரி, மின்சாரம் பாயாத போதும் சரி, ஒரே அளவிலான வெப்பநிலையை தான் காட்டிட்டு இருக்கிறான். அதற்கு பெயர் சுழி தாம்சன் விளைவு எனப்படும். நேர்குறி தாம்சன் விளைவை காட்டக்கூடிய ஒரு சில உலோகங்கள் என்னன்னா, அதாவது காப்பர், ஆன்டிமனி, சில்வர், ஜிங்க், காட்மியம் போன்றவை. எதிர்குறி தாம்சன் விளைவு கோபால்ட், பிஸ்மத், நிக்கல், இரும்பு, பிளாட்டினம் போன்றவை. சுழி தாம்சன் விளைவு மின்சாரம் பாஞ்சாலும் சரி, மின்சாரம் பாயாவிட்டாலும் சரி, அதில் எந்த விதமான வெப்ப ஆற்றல் உட்கவருதலோ வெப்ப ஆற்றல் வெளியிடுவதோ நிகழவே இல்லை அப்படின்னா அது காரியம் எனக்கூடிய பிபி என்று எடுத்தால் குறிக்கப்படக்கூடிய லெட் என்பதில் மட்டுமே சுழி தாம்சன் விளைவு என்பது கண்டறியப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த விளைவுகள் தான் சீபெட் விளைவு, பெல்டியர் விளைவு, தாம்சன் விளைவு ஆகியவர்கள் வெப்பமின் விளைவு என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப ஜூல் விளைவு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, இங்க அங்க மின்சாரம் பாய்வதால் வெப்ப ஆற்றலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இங்க வெப்பம் என்ற ஒன்றை கொண்டு மின் ஆற்றலை நாம் ஓரளவுக்கு வெளியீடு செய்கிறோம். இந்த இரண்டு கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து இந்த பாடமானது நிறைவுறுகிறது. அப்போ நாம இன்னைக்கு இந்த இடத்துல, அதாவது பாடமின் இரண்டு, அதாவது மின்னோட்டவியில் நாம் கண்டறிந்தவர்களை ஒரு சிறு மறு ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், மின்னோட்டவியல் என்பது கடத்தி வடிவினுடைய பாயக்கூடிய மின்னோட்டம் மற்றும் அதனுடைய விளைவுகள் பற்றிய ஒரு அறிவு. மின்னோட்டம்னா என்னன்னு படிச்சோம். அதுல I = q/t, அதாவது ஒரு கடத்தியின் வழியே மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய அளவை எப்படி நாம அதிகரிக்க முடியும், அந்த கடத்தியின் இரு முனைகளுக்கிடையே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை அதிகரிப்பதன் மூலமாக. அப்போ இதை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அழகான விதி என்ன, V = IR, ஓமின் விதி. சார், ஓமின் விதியுடைய அந்த காலகட்டங்களுக்கு பின்னால் பல்வேறு அவசியங்களின் போது நாம வேறு என்ன விதியை பயன்படுத்தணும், கிர்காஃபுடைய முதல் விதி மற்றும் இரண்டாம் விதி. இதுக்கு இடையில வேற என்ன பார்த்தோம், புதுசு புதுசா ஒரு மூணு விஷயங்கள் பார்த்தோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒன்று வெப்ப மின்தடை எண், இன்னொன்று மின்தடை எண், இன்னொன்று மின் கடத்து எண் ஆகியவை ஆகும். சரி, அப்புறம் என்ன சொல்றோம், நாம் ஒரு மேற்கொண்ட ஒரு சிறந்த அறிவை பெற்றுக் கொண்டோம். என்னன்னா, கடத்தி வண்டியினுடைய எலக்ட்ரான்கள் விரையும் போது எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு விரையும் பொழுது அவைகள் ஒரு திசைவேகத்துடன் செல்கின்றன. உங்களுக்கு தெரியும், அது இழுப்பு திசைவேகம் என்பது ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவையும் நாம இந்த பாடத்துல பெற்றுக்கொண்டோம். மேலும் கிர்ச்சாஃபுடைய முதல் விதி மின்னோட்ட விதி, இரண்டாம் விதி மின் அழுத்த விதி அப்படிங்கிற ரெண்டு விதிகளையும் உள் ஆய்வுக்கு நாம உட்படுத்துறோம். அதன் பயன்பாடாக நாம் நிர்மாணித்த அழகான ஒரு உபகரணம் தான் வீட்ஸ்டோன் சமர சுற்று. மிக முக்கியமான கேள்வி, அந்த வீட்ஸ்டோன் சமர சுற்றினுடைய பயன்பாட்டு உபகரண வடிவம் தான் மீட்டர் சமர சுற்று என்பதாகும். அடுத்ததாக நாம பார்த்தது மின்னழுத்தமானி. அதை கொண்டு நாம மிக முக்கியமான இரண்டு சோதனைகளை பார்த்தோம். ஒன்று மின்னியக்க விசையின் மதிப்பை கண்டறிதல், இன்னொன்று கொடுக்கப்பட்டுள்ள மின்கலத்தினுடைய அக மின் தடையை கண்டறிதல். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு முடிச்சிடாம அப்படியே மெதுவாக நம்ம கவனத்தை ஜூலினுடைய வெப்ப விளைவு அப்படிங்கிறது கூட போறோம். அதுல நாம H = I²RT அல்லது H = V²R×T
அப்படிங்கிற அந்த சமன்பாடுகளை அழகாக பெற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகுதான் நாம வெப்பமின் விளைவு என்ற கூடிய சீபெக் விளைவு, பெல்டியர் விளைவு அதாவது சீபெக் விளைவுடைய மறுதலை மற்றும் தாம்சன் விளைவு ஆகியவற்றை நாம் கண்டிருந்தோம். இந்த பாடத்தொகுப்பில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு மின்னோட்டம் பற்றிய அறிவு, பின் வரக்கூடிய மின்னோட்டத்தின் காந்த விளைவு, மாறுதிசை மின்னோட்டமும் மின்காந்த தூண்டலும் போன்ற பின்வரக்கூடிய பாடங்களை நாம் பயிலும் பொழுது இந்த அடிப்படை அறிவு நமக்கு மிகவும் அவசியமாகவும் அதே சமயத்தில் உபயோகமாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். உழைப்பு என்ற ஒன்றை மட்டும் மூலதனமாக கொள்வோம், இறை நம்பிக்கையை மனதில் இருத்துவோம். நேர்மையான உழைப்பும் நல் ஆசிரும் நம்மை வெற்றி என்ற இலக்கிற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.